2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணி எப்படி போயிருக்கும் அதுல அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சா அது ஓடுற ஆத்துல தண்ணி கட்டறதுல இருந்து எப்படி தண்ணீரே இல்லனா அணை கட்டுவான் நம்மால தண்ணி வந்தேனே அணையே சேர்ந்து தண்ணியோட போய்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னைக்கும் செயல்பாட்டுல இருக்கு இப்ப கட்டற அணைகளை விட இன்னும் அதிகமா இதோட செயல்திறன் இருக்குனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் கரிகால சோழன் இந்த அணை கட்டப்பட்ட வரலாறுங்கிறது Still it is a secret. எத்தனையோ நிபுணர்கள் IIT இன்ஜினியர்ஸ் பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க பட் இதுவரைக்கும் கிடைத்த தகவலை வச்சு பண்ணா குடகுமலையிலேருந்து வரகின்ற நீரை பல்வேறு மேடுகள்லையும் பள்ளங்கள்லையும் இறங்கி கடல்ல கலந்தது கரிகால சோழன் முதல் முதலில் இந்த நீரை ஏன் ஒரு ஆறா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவனுடைய சிந்தனையில வருது அப்போ அவன் ஆறா வெட்டுறான் குடகுல இருந்து 800 கிலோமீட்டர்ஸ் டு பூம்புகார் இது ஆறா வெட்டுறான் குடகில் தோன்றி யாரு பூம்புகார்ல போய் கலக்குது காவிரி புகும்பட்டினம் அதுக்கு பேரு அப்போ இவனுடைய அந்த அறிவியல் நீர் மேலாண்மை அறிவியல் என்னன்னா எந்த இடத்துல அணை கட்டினா மக்களுக்கு பயன்படுங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் ஆய்வு பண்றான் ஒரு ஆட்டுல அணை கட்டணுமே சிந்திக்கிறப்ப என்ன செய்யறான் முசிறி பக்கம் திருவேங்கி மலைன்னு ஒரு மலை இருக்கு அங்கே இருக்கிற மலைகள்ல இருந்து ஏறத்தாழ ஒரு 20 அடி நீளம் ஒரு 10 அடி அகலம் உள்ள பாறைகளாக எடுக்கிறான் எடுத்து தரை மார்க்கமாக தான் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க கட்டிட உபகரணங்களை கொண்டு வரத்துக்கு நீர் மார்க்கமாக அந்த கல்லை கொண்டு வந்தவன் கரிகால சோழன் இங்கே கொண்டு வந்த பிறகு என்ன செய்கிறான் 2 கரைகளிலும் யானைகளை நிறுத்தி வைக்கிறான் ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்கும் இடையில ஒரு கயிறில் இந்த கல்லை கட்டுறான் கல்லை கட்டி ஓடுகின்ற நீர்ல இறக்கிறான் எவ்வளவு எடை இருந்திருக்கும் சார் அந்த கல்லு ஒரு 5 டன்னுக்கு மேல இருக்கும் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கல் இருக்கும் இதுல யாரும் கீழே இறங்கி ஓடுகின்ற நீர்ல ஆள் வேலை செஞ்சு கட்டக்க முடியாது யானை தேவை இறக்குது கல்லை இறக்கின்ற பொழுது ஒரு கல்லை இறக்கணும்னா ஒரு ஒரு பிசின் தயார் பண்ணியிருக்கான் அந்த பிசினுடைய சக்தி என்னன்னா அந்த கல்லு மேல வச்சோடனே இன்னொரு கல்லை மேல வைப்பான் ரெண்டும் ஒட்டிக்கும் சரி இந்த கல்லை தண்ணி அடிச்சுட்டு போயிடாதானா இதற்கு மேற்கேன்னு வரும்போது எந்த இடத்துல அந்த கல்லு போய் மணல்ல சொருகுதோ அந்த சொருகிற இடத்துக்கு மேல இன்னொரு கல் வைக்கலாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் அரவர் காட்டன் அவன் லண்டன்ல படித்தவன் அப்போ அனுப்புறாங்க இது ரொம்ப பழைய காலத்து கல்லணை ஆயிடுச்சு இதை நீங்க போய் என்னன்னு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கிறாங்க ஆனா அப்பயும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு ஆமா இப்போ வந்து பாக்குறான் இங்கே வந்து 3 மாதம் தங்குறான் அவனுடைய குழுவோட எங்கே அஸ்தியாரம் போட்டிருக்கு எங்கே வந்து பள்ளம் பறிச்சிருக்கிறான் அவனால் கண்டே பிடிக்க முடியல வெறும் பாறாங்கல்லாம் இருக்கு பாறாங்கல்ல தோன்றான் பார்த்தா மணல் நிறையா சேர்ந்துருக்கு இந்த மணலெல்லாம் அப்புறப்படுத்துகிறான் பார்த்துட்டு சொல்கிறான் ஃபண்டாஸ்டிக் இந்த அணை கட்டுறதை பார்த்துட்டு அவன் போய் ஒரு கட்டுரை எழுதுறான் திஸ் இஸ் எ கிராண்ட் அணை கட் ஐ ஹவ் எவர் சீன் இன் த வேர்ல்ட் எல்லா அணைக்கட்டுகளும் உடைஞ்சிருக்கும் ரொம்ப ரீசெண்டாக கட்டியிருப்பாங்க அப்பயே உடைஞ்சிருக்கும் எத்தனையோ சுனாமி வந்திருக்கு எத்தனையோ வெள்ளங்கள் வந்திருக்கு ஆனால் மேலே எழுந்த கட்டடங்கள் உடைந்து போகும் இவன் கட்டியிருக்கிறது மண்ணுக்கு கீழே கட்டியிருக்கிற கட்டிடங்கள் அசிவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த கட்டடம் மட்டும் சிதலை அடைஞ்சதா வரலாறே கிடையாது 2000 ஆண்டுகளா இன்னைக்கு தான் இருக்கு ஒர்க்கிங்லேயே தான் இருக்கு சம்மர்ல என்ன செய்வாங்க இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க தார் அடிப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்ப்பாங்க மேஜர் ஒர்க்கு யாருமே வைக்க வேண்டியதில்லைன்னு சார் ஆதர் கார்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான் எதுவுமே மாடிவை பண்ணாத அவன் தான் முதன்னு கப்பலை கட்டி கடலில் கப்பலை செலுத்துகின்ற வித்தையை கற்றவன் கரிகாலன் தான் நளிநீர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட கரிகால் வளவ வெண்ணி குயத்தியார்னு ஒரு புலவர் பாடியிருக்காங்க என்னன்னா குணக்கடல் கீழ்கடல் குடக்கடல் மேற்கடல் பவம் குமரி பவம் 3 கடல்களிலையும் இவன் கப்பல் ஓட்டியிருக்கிறான் கப்பல் கட்டுவது எப்படி எந்த திசையிலேருந்து காற்று வீசுகின்ற பொழுது அந்த திசையில நம்ம செலுத்தணும்னு சொல்லுவான் இவன் இமயமலைக்கு போனான் இவன் தான் முத முதன்னு இமயமலையில புலிக்கொடியை பொறித்த சோழ மன்னன் அவன் போன வழி எதுன்னா கடல் வழியாகவே நாகப்பட்டினம் அப்படியே கடல் வழியாகவே போய் முதல்ல கலிங்கம் போறான் அடுத்தது மகத நாடு போகிறான் அடுத்தது வங்காளம் போகிறான் அங்கேருந்து இமயமலைக்கு போகிறான் திரும்பி வராங்க அந்த மன்னர்கள்லாம் இவனுக்கு பல பரிசுகளை அனுக்கிறாங்க அதாவது தோரண வாயில் முத்துப்பந்தல் பட்டி மண்டபம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்கிறான் கொண்டு வந்து பூம்புகார் தான் இவனுடைய 2 தலைநகரம் உடைய சோழ மன்னன் கரிகால சோழன்
அவனு பூம்புகார் ஒரு தலைநகரம். பூம்புகாரில் என்னன்னாக்க சிறப்பு, கரிகாலன் காலத்தில் தான் உச்ச நிலை அடைஞ்சிருந்தது. அதுதான் இன்டர்நேஷ்னல் ஹார்பர். அங்கே வந்து கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சைனாக்காரர்கள், சிங்களவர்கள், மலேசியாக்காரர்கள் எல்லாம் அவங்களுடைய பொருட்களை கொண்டாந்து பண்டமாற்று முறையில் வணிகம் செஞ்சுட்டு போகிறான். ஓகே ஓகே. ஏன் இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு கரிகால சோழன் காலத்தில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா, கடல் கொள்ளைக்காரர்களிடமிருந்து வணிகர்களை காப்பாற்றிய பெருமை கரிகால சோழனுக்கு உண்டு. 10,000 போர்க்கப்பல்கள் அவன் எல்லா கடல்லையும் ரோந்து பண்ணிக்கிட்டே இருக்கும், வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க.